அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 122வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 5 முதல் 8 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 5. பாதுகாப்புக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு குழல்களுடன் தாவிதின் புகழ்பா. ஆண்டவரே, விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும், ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும், வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன், ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் இருக்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும், ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர், ஏனெனில் ஆண்டவரே, நெருமையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். திருப்பாடல்கள் அதிகாரம் 6. இக்கட்டு காலத்தில் உதவுமாறு வேண்டல். பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் 8ஆம் கட்டையில் தாவிதின் புகழ்பா. ஆண்டவரே, என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடுஞ்சீற்றங்கொண்டு என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. என் உயிர் ஊசலாடுகின்றது. ஆண்டவரே, இந்நிலை எத்தனை நாள்? ஆண்டவரே, திரும்பும், என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை. பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார்? பெருமூச்சினால் இழைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. தீங்கிழைப்போரே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும். அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும். திருப்பாடல்கள் அதிகாரம் 7. நீதி வழங்குமாறு வேண்டல். தாவிதின் புலம்பல். பென்யமினியனான கூசின் சொற்களை கேட்டு தாவிது ஆண்டவரை நோக்கி பாடியது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்து ஓர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருந்தால், என் கை தவறிழைத்திருந்தால், என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால், என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால், என் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும், என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும். ஆண்டவரே, சினங்கொண்டு எழுந்தருளும். என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாரும். எனக்காக விழித்தெல்லும், ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே. எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும். அவர்கள் மீது உயரத்து நின்று ஆட்சி செலுத்தும். ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். கடவுளே என் கேடயம். நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி.
நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார், வில்லை நானேற்றி ஆயத்தம் செய்வார், கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார், அம்புகளை அனல் பறக்கும்படி எய்வார். ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருக்கொள்கின்றனர், அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர், அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர், அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர், அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும், அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன், உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 8. இறைவனின் மாட்சியும் மானிடரின் மேன்மையும். பாடகர் தலைவருக்கு காத்து நகர் பண் தாவிதின் புகழ்பா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது! உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது!